அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விதிவிலக்காக திகழ் சேனல். நேற்று நம்ம பட்ஜெட் 2022 உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பட்ஜெட் 2022 என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். இதை எல்லாருமே நினைப்பீங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே என்ன யூஸ் அப்படின்னு. ஆனால் நம்ம கொடை வாங்கிறது நார்மலாக எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வாட்ச் வாங்கிறது எல்லாருமே வாங்கக்கூடியது தான். ஸோ எது எதில் விலை ஏற்றம், எது எதில் விலை குறைவு அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ரீதியாகவும் இது வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது நாட்டை மட்டும் இல்லை, நம்ம வீட்டையும் பாதிக்கும், அதே சமயம் நல்லதும் செய்யும். ஸோ ரெண்டு விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி போட்ட ஹிஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோவை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ட்ரோன் டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இது விவசாயத்தை எப்படியெல்லாம் மாடர்னைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து இந்த பட்ஜெட்டில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஹைவே எக்ஸ்டென்ஷன் 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் ஹைவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு அந்த எட்டு வழிச்சாலையை பற்றி விரிவாக சொல்லலை, பட் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இடங்களில் அதிகபட்சமாக வண்டி வேகமாக செல்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரயில்வேலையும் 400 ரயில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சிட்டியில் 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் ரயில்வே போகிற அளவுக்கு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளோட இம்போர்ட்டாக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் உடனடியாக நடக்கிறதுக்கு உதவுது. திட்டத்துடைய பெயர் வந்தே பாரத். கல்வி மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், ஒருத்தர் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு திறமையுடையது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கல்விக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 சேனல்களை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே ஸ்பெஷல் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரியான கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தாங்க. பட் இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரியான புது சேனல்களை கொண்டு வராங்க. வாழ்கிறதுக்கு காற்று, நிலம், நீர் இது இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ இன்டர்நெட், இணையதளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு மனுஷனுக்கு அன்றாட வாழ்க்கையில் முக்கியமாக இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டுக்கு 5G அப்படிங்கிறத நம்மளுடைய ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு பிரித்து அளிக்கும் பொழுது இதை வந்து பிஎஸ்என்எல்லுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக எதிர்த்தும் கேட்டிருந்தாங்க. பெட்ரோல் விலை அதிகரிச்சுட்டு வர இந்த சூழ்நிலையில் எல்லாருமே எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸை நோக்கி போகிற காலம் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கூட்டி எலக்ட்ரானிக் வெஹிக்கல் வந்துருச்சு. இது தாண்டி காருக்கும் இருக்குது. ஸோ இதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டேஷன் வச்சு நம்ம பேட்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு திருப்ப அந்த வேறு ஒரு பேட்டரி சார்ஜாக இருக்கும். ஸோ அந்த பேட்டரி எடுத்து போட்டுக்கிற மாதிரி இது பெட்ரோல் போடுறதோட டைம் கன்சியூமிங் கம்மியாக இருக்கும், அதே சமயம் செலவும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக எப்படி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கோ அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக்கும் ஒரு பங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸை யார் வாங்குவா? கண்டிப்பாக 15 லட்சம் 20 லட்சம் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு வசதி உடையவங்களால் மட்டும்தான் அதை வாங்க முடியும். நீரின்றி அமையாது இவ்வுலகம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் நதிநீர் இணைப்பு திட்டத்தை பல நாள் கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வருடம் பட்ஜெட்டில் கண்டிப்பாக தொகையாக ஒதுக்கியிருக்காங்க. இப்போது கிருஷ்ணா, பெண்ணையார், காவேரி இது மாதிரியான நதிகள் வந்து சவுத் சைடில் ரொம்பவே ஃபேமஸ். இதில் அதிகபட்ச தண்ணியுடைய நதி வந்து காவேரி. ஸோ இந்த மாதிரியான நதிகளை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகபட்ச தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போது தப்தி, பெரு, நர்மதா இந்த மாதிரியான நதிகள் வந்து நார்த் சைடில் ஃபேமஸ். ஸோ அந்த நதிகளையும் இணைக்கிறதுக்கான திட்டமாக இந்த பட்ஜெட்டில் அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. எந்தெந்த வரியெல்லாம் ஏறப்போகுது, எந்தெந்த வரியெல்லாம் குறைய போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். கார்ப்பரேட் சைட் போவோம். இப்போ எம்என்சி கம்பெனிஸில் எல்லாமே 12% நம்மளுக்கு வந்து டேக்ஸ் குறைங்க, ஜிஎஸ்டியை குறைங்கன்னு சொல்லி ரொம்பவே கேட்டுட்ருந்தாங்க. அந்த கோரிக்கையை பல வருடங்களுக்கு பிறகு இப்போது 7% குறைச்சி வச்சுருக்காங்க. அதனால் எம்என்சி கம்பெனிஸ்க்கு ரொம்பவே லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல நாளாக கோரிக்கை வச்சு ஆபரணமாக இருக்கக்கூடிய தங்கத்துடைய டேக்ஸை குறைக்கணும்னு சொல்லி கேட்ட விஷயத்துக்கு பதிலாக வைரத்துடைய விலையை குறைச்சிருக்காங்க.
செல்ஃபோனுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ் உடைய விலையும் குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் செல்ஃபோன் கம்பெனிஸ்க்கு பெரும் லாபம் வரும். இதுக்கான வரியையும் குறைச்சிருக்காங்க. எந்தெந்த வரியெல்லாம் ஏற்றிருக்காங்க அப்படின்னா 20% குடையுடைய வரியை ஏற்றிருக்காங்க. இது தாண்டி ஹெட்ஃபோன்ஸ், ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பொருளுடைய விலையெல்லாமே ஏற்றிருக்காங்க. சோலார் எலக்ட்ரிசிட்டி மூலமா இயங்கக்கூடிய எல்லா பொருளுடைய விலையும் அதிகரிச்சிருக்காங்க. கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி டிஜிட்டல் ரீதியாக பரிமாற்றம் செஞ்சுட்டு வராங்க. இது அதிகபட்சமாக இளைஞர்கள் செஞ்சுட்டு வராங்க. அதாவது பிட்ஸ் இந்த மாதிரி சொல்லி நிறைய கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரியை 30% அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். வீட்டுக்கு செல்ல பெரிதும் உதவக்கூடிய பாஸ்போர்ட்டையும் இ பாஸ்போர்ட்டாக கொண்டு வர போகிறாங்க. இது நம்மளுக்கு இ பாஸ்போர்ட்டுன்னு சொல்லும் பொழுது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பு மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலயமா நம்ம இ பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். எல்லாமே கார்ப்பரேட் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே, சரி அப்போ ஏதாவது ஏழை மக்களுக்கு சார்பாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 80,000 மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதாகவும் குழாய் தண்ணியும் தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே வேலைவாய்ப்பை தேடி நம்ம சென்னை, டெல்லி, மும்பை, கல்கட்டா இந்த மாதிரியான இடங்களில் அதிகபட்ச பாப்புலேஷன் ஆகிட்டே போகிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ எல்லா இடங்கள்லேயும் மக்கள் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே எல்லாரும் சேர்ந்து தங்குற சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், ரொம்ப மக்கள் நெருக்கடியாக இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் அதிகபட்ச வேலைவாய்ப்புகள் கிடைக்குமோ ஒரு 25 சிட்டியை செலக்ட் பண்ணி அந்த சிட்டியில் 50% பட்ஜெட் அமௌண்ட்டை அவங்களுக்கு செலவழிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த இடத்துல மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கான நிதியை ஒதுக்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் 2022 இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.